ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் அருகே 1000 ஏக்கர் பனை மரங்களை அழித்து தனியார் நிறுவனம் சோலார் மின் உற்பத்தி மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் உரிய நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலாடி தாலுகா சிக்கல் அருகேயுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பனை மரங்களை நம்பி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட பனை மரங்களை அழித்து சோலார் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு கொடுத்துள்ளனர்.